ஸோ நம்ம விஷுவல் அந்த டிசைனிங் அதுக்குள்ளெலாம் போவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன கதையில் எனக்கு ரொம்ப பெக்யூலராக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஏன் படித்தேனே எனக்கு தெரில. லைக் உங்கள் பிசிஏ சொன்னீங்க, நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து பிஇ எதுக்கு பண்ணேன்னு தெரில அப்படின்றதெல்லாம் இப்போது கான்வர்சேஷன் நிறையா ஓடிட்டுருக்குது. விஜய் டிவிலெலாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, டிகிரி ஏ வேணாம் அப்படின்றதுக்கெலாம் ஒரு டிபேட் வச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஜுகேஷன் தேவையா ஆர் ஒரு டிகிரி தேவையா அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ டிகிரி தேவையான்றதுக்கு முன்னாடி டிசைன் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் சொல்லிடுறேன். டிசைன்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ்க்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நம்ம இதெல்லாம் இருக்குது. பட் டிசைனுக்குன்றது பார்த்திங்கன்னா கோர்ஸு இப்போ தான் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் இன்ஸ்டியூட்ஸ் தான் இருக்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான் வந்து சொல்லி தருவாங்க, ரொம்ப டீப்பராலாம் போக மாட்டாங்க அந்த இதில். ஸோ லைக் 70-80% வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் தாட் டிசைனர்ஸ் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ மீதி ஒரு 22-25% தான் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸு ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட நிறைய பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக கிராஷ் கோர்ஸ் நிறைய வந்துருக்கோம். கிராஷ் கோர்ஸ் நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள், யூ பிகேம் யூஏயூஎக்ஸ் இன் 3 மந்த்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் நிறைய பேர் அதை அட்டன் பண்ணிவிட்டு தேர் வரிங்க, நான் இன்னும் யூஏயூஎக்ஸ் டிசைன் அப்போல்லாம் ஆக முடியாது, அது ஒரு மித்து. ஓகேயா, என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நிறைய வந்து டீப்பராக ஃபவுண்டேஷன் நிறைய கற்றுக்கணும், அதுதான் வந்து உண்மை ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, டிகிரி வேணுமா அப்படின்னும் போது டிகிரி வந்து தேவையில்லை. ஓகேயா, ஆனால் ஒரு 80% கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன். பட் 20% கம்பெனி, நான் ஃபியூ பீப்புள்கிட்ட பேசும்போது ஒரு சிலர் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்க, HCI அந்த மாதிரி வந்து தேவை, அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். மீன் சர்டிஃபிகேட்ஸ்னால் டிகிரிஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 80% கம்பெனிஸ் வந்து இப்போதைக்கு வந்து போர்ட்ஃபோலியோ தான் டிகிரி மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய ஸ்கில், ஆமாம் ஆமாம், போர்ட்ஃபோலியோ தான் நிறைய பேர் வந்து பார்க்குறதே, அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு தான் அந்த ஸ்கில் எப்படி இருக்குன்றதே டிஃபைன் பண்ணுறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்து டிகிரிஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க டிசைனில். பட் இப்போது ஒரு 20% வந்து இப்போ அந்த HC இந்த இதெல்லாம் வந்திருக்கேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போது கொஞ்சம் தேவைகள் ஒரு சில கம்பெனிஸ், கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்லாம் தேவைகள் இருக்குது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர் மாதிரி அதை வச்சு, ஆமாம் அது வச்சுருக்காங்க ஆக்சுவலாக, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் கம்பெனி தான் சொல்லுவேன்னே தவிர, 80% கம்பெனிக்கு தேவையில்லை. யார் வேணா டிசைன் கற்றுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். பட் உண்மையிலேயே அவங்க லைக் ரொம்ப ஃபவுண்டேஷனாக கற்றுக்கிட்டு அவங்க வரணும். ஸோ அப்படி வந்துட்டு அந்த டிகிரி வேணுமான்னு கேட்டிங்கன்னா 20% கம்பெனியில் வந்து தேவை. 80% கம்பெனி வந்து மோஸ்ட்டாக அதை கேட்குறது இல்லை, அவங்க போர்ட்ஃபோலியோ அவங்க ஸ்கில். இப்போ நிறைய கம்பெனி போர்ட்ஃபோலியோ கேட்குறது இல்லை, நீ வாங்க உங்களுக்கு டாஸ்க் தரும் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு டைம். அப்படி தான் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் கம்பெனிஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்வியூஸே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் கூப்பிட்டு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துறாங்க, அந்த சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நிறைய, அது இட்ஸ் குட் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஏஐ வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. போர்ட்ஃபோலியோலாம் தேவை, நான் தான் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கம்பெனிஸ் மை டூ தீஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் இன்பர்சனாக வாங்க, இங்கே நீங்கள் பண்ணுங்கன்றது கூட சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றது என்னோடய ஒரு பாயிண்ட்டு. அந்த டிகிரி வந்து மஸ்ட்டு கிடையாது ஆக்சுவலாக, பீப்புள் டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். யா,